ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பை போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் களையவே களையாது, நம்ம போட்டிருக்கிறது தான் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்க கண்டிப்பா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்கு. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிபிளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. தமிழில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய காற்று வெளியீடு, செக்க சிவந்த வானம், சைகோ போன்ற படங்கள் நடித்தவர் ஆதித்யராவ் ஹைதரி. தற்போது தெலுங்கில் சித்தார்த் சர்வானந்த் இணைந்து நடித்துள்ள மகாசமுத்திரம் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். ஆதித்யராவ் சமீபத்தில் கூறும்பொழுது, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் மகாசமுத்திரம் படத்தில் நான் முக்கியத்துவம் வாய்ந்த வேடத்தில் நடித்திருக்கிறேன். இந்த படம் எனக்கு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும், அது மட்டுமின்றி திரையுலகில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் என்று நம்புவதாக சொல்லியிருக்கிறார். அதோடு மறைந்த பழம்பெரும் கர்நாடக இசை பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமியின் வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டால் அதில் தான் நடிக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார் ஆதித்யராவ் ஹைதரி. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.